சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெருந்துறை வட்டம் ஈரோடு மாவட்டம் சிறிகிரி வேலவன் சீக்கிரம் வருக ஈரோடு பழனி சாலையிலிருந்து 27 கிலோமீட்டர், காங்கேயத்திலிருந்து 18 கிலோமீட்டர், திருப்பூரிலிருந்து 40 கிலோமீட்டர் பயணித்தால் சென்னிமலை வந்து அடையலாம். வீடுகளானாலும் வியாபார நிறுவனங்களானாலும் தேநீர்க்கடையானாலும் அதிகாலை பொழுதில் துதிப்போர்க்க வல்வினைவோம் துன்பம் போம் எனும் கந்த சஷ்டி கவசமும் கௌசல்யா சுப்ரஜா ராமா என்ற சுப்ரபாதத்திலும் தான் அந்த இனிமையான ஒலியோடு காலை பொழுது தெய்வீகமாக புலர்கிறது. அந்த கந்த சஷ்டி கவசத்தில் வரும் சிறிகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்ற வார்த்தை இந்த சென்னிமலை ஆண்டவரையே குறிக்கும் சொல்லாகும். அப்படிப்பட்ட அதிகாலை பொழுதில் சென்னிமலை அடிவாரத்திலிருந்து மலையை அண்ணாந்து பார்த்தால் காலை இளம் கதிரில் முருகன் காட்சி தெரியுது. உண்மையிலேயே சென்னிமலை மலையை சுற்றி மயில் நடனம் புரியுது. சென்னிமலை அடிவாரத்திலிருந்து 1320 படிகள் ஏறிச் சென்றால் சென்னிமலை ஆண்டவர் சன்னதியை அடையலாம். முடியாதவர்கள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களிலும் பக்தர்கள் வசதிக்காக பேருந்தும் இயக்கப்படுகிறது. மலையை சுற்றி 4 கிலோமீட்டர் வந்து ஆலயத்தை அடையலாம். சிறிகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்று சஷ்டியை சொல்லிக்கொண்டே 1320 படிகளையும் ஏறிவிடலாம். அல்லது சிறிகிரி வேலவனை சீக்கிரம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று காரில் பயணம் செய்யலாம். ஆனால் என் சென்னிமலை ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்ய அடிவாரத்திலிருந்து புனித நீரை தன் முதுகில் சுமந்து கொண்டு 1320 படிகளையும் நான் ஏறித்தான் செல்வேன் என்பது போல ஷண்முகம் என்ற முருகப்பெருமானின் பெயர் கொண்ட காளை மாடு 1320 படிகளையும் ஏறிச் செல்லும் அழகு, அந்த அதிசயம், அதை காணும் போதே நம்மை அறியாமல் நம் கரங்கள் சிரசுக்கு மேல் குவிகிறது. சென்னிமலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற கோஷம் நம் நாவிலிருந்து ஒலிக்கிறது. கோயிலை அடைந்ததும் மிகப்பெரிய மண்டபம் நம் கண்ணில் படுகிறது. ராஜகோபுரம் கொடிமரம் தாண்டி அருகில் விநாயகரை தரிசனம் செய்கிறோம். மிகப்பெரிய பிரகார சுற்றை உடைய கோவில் பளிங்கு போல பளபளப்பாக மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. எதிரிலே மூலவர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியாகிய ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர். மிகவும் அரிதான சம்பவங்கள் நிகழப்பெற்ற திருத்தலம். மூலவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ பால தண்டாயுத பாணி, ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர், அம்பாள், ஸ்ரீ அமிர்தவல்லி, ஸ்ரீ சுந்தரவல்லி, தல விருட்சம், புளிய மரம், தீர்த்தம், மாமாங்கம், புராணப் பெயர் புஷ்பகிரி, கரைகிரி, மகுடகிரி, கந்த சஷ்டி கவசம் அரங்கேறிய திருத்தலம், இரட்டை மாட்டு வண்டி 1320 படிகளையும் ஏறிய அதிசயம் நிகழ்ந்த திருத்தலம், காலம் காலமாக காளை மாடு முருகப்பெருமானின் அபிஷேக நீரை சுமந்து படிகள் ஏறிச் செல்லும் அற்புத காட்சி நடந்து கொண்டிருக்கும் திருத்தலம்.
12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மழையில்லாத கொடூரமான கோடையிலும் மலை கோயிலுக்கு தென்புறம் அமைந்துள்ள தீர்த்த விநாயகர் முன்பாக பொங்கி வழிந்து ஓடும் மாமாங்க தீர்த்தமுடைய சிறப்புமிக்க திருத்தலம். வள்ளி தெய்வானை சென்னிமலை ஆண்டவரை திருமணம் செய்ய அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற பெயருடன் தவம் செய்து தனிப்பெரும் கோயிலாக பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு. இவை ஒரே கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. அருணகிரிநாதருக்கு படிக்காசு வழங்கிய தலம், முருகன் தன்னைத்தானே பூஜித்த திருத்தலம். அக்னிஜாத மூர்த்தியாக, அதாவது இரண்டு தலைகள் உடைய முருகன் என்ற சுப்பிரமணியர், வேறு எங்கும் காண முடியாத காட்சி தரும் திருத்தலம். சென்னிமலை ஆண்டவர் இங்கு வர காரணம், சென்னிமலைக்கு சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றின் கரையில் கொடுமணல் என்ற கிராமம் தற்போதும் இருந்து வருகிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். அவரிடம் 100 கணக்கான பசுக்கள் இருந்தன. அதில் ஒரு வளம் மிக்க காராம் பசுவும் இருந்தது. பசு மேய்ச்சலுக்கு சென்று பால் கறக்கும் போது காராம் பசு மட்டும் பால் தரவில்லை. இதை வேலையாள் பண்ணையாரிடம் சொன்னான். பண்ணையாரும் பல நாட்கள் இதை கவனித்து வந்தபோது தினசரி ஆவினங்கள் கூட்டமாக தொட்டிக்கு திரும்பி வரும்போது காராம் பசு மட்டும் பிரிந்து சற்று தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன் மடியில் உள்ள பால் முழுவதையும் தானாகவே சுரிந்துவிட்டு பின் மறுபடியும் மாடுகள் கூட்டத்தில் சேர்ந்து விடுவதை சில நாட்கள் பண்ணையார் கண்காணித்தார். சில நாட்கள் கழித்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் மண்ணை தோண்டி பார்க்க செய்தார். சுமார் 5 அல்லது 6 அடி ஆழம் தோண்டியதும் எல்லோரும் அதிசயிக்கத்தக்க பூரண முகப்பொலிவுடன் ஒரு கற்சிலை தென்பட்டது. பின் விக்கிரகத்தை ஆராய்ந்தபோது முகம் அற்புத பொலிவுடனும் இடுப்பு வரை நல்ல வேலைப்பாடுடனும் இருந்தது. இடுப்புக்கு கீழே கரடு முரடாக இருந்தது. இதை ஒரு குறையாக கருதி அந்த பாகத்தை சிறந்த சிற்பியை கொண்டு சீராக்க முயன்றனர். ஒளியினால் வேலை செய்யும் இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டது. அதை கண்டு பயந்த அனைவரும் அப்படியே விட்டுவிட்டனர். பண்ணையாரும் ஆண்டவர் அப்படியே இருக்க பிரியப்படுகிறார் என்று மகிழ்ந்து பயபக்தியுடன் ஆராதனை செய்து குன்றின் மேல் சிறிய ஆலயம் எழுப்பி வைத்து அதில் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ததாகவும் அதுவே சென்னிமலை தண்டாயுதபாணி மூர்த்தமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. இடுப்புக்கு மேலே பூரண பொலிவுடனும் இடுப்புக்கு கீழே வேலைப்பாடு அற்று இருப்பதை இன்றும் காணலாம். Thank you.
கணகாகன மகாபோம், பிரபஞ்சகாகன மகாபோம், சண்முகாகன மகாபோம், தாரகாபுராபோம், சரஜன்மனீன மகாபோம், ஷடானநாதன மகாபோம், குகீசாகன மகாபோம். உலகமெங்கும் உள்ள முருக பக்தர்கள் யாவரும் நாள்தோறும் மனமுருகிச் சொல்லும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் இயற்றிய ஸ்ரீ பாலன் தேவராயன் சுவாமிகள் காங்கேயம் அருகில் உள்ள மடவிளாகம் கிராமத்தை சார்ந்தவர். இவர் மைசூர் தேராச உடையாரின் காரியஸ்தரில் ஒருவராக இருந்தவர். ஸ்ரீ கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டி முருகனை நினைத்து வேண்டிய காலத்தில் அரங்கேற்றம் செய்ய உரிய ஆலயம் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் திருக்கோயில்தான் என்பதை இறைவன் அருளால் உணர்ந்து சென்னிமலை திருக்கோயிலில் சீரோடும் சிறப்போடும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்தார். சுமார் 3000 வருடம் பழமை வாய்ந்த சென்னிமலை திருக்கோயில் சிவாலய சோழ மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். சோழ மன்னரின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க முருகப்பெருமான் அர்ச்சகராக வந்து தன்னைத்தானே பூஜித்து மன்னருக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கி அருளினார். அனந்தன் என்ற நாகார்ஜுனனுக்கும் வாயுதேவனுக்கும் பல பரீட்சை நடந்தது. அனந்தன் மகாமேரு பர்வதத்தை சுற்றி பிடித்து கொள்ள வாயுதேவன் கடுமையாக வீசி அனந்தன் பிடியிலிருந்து மலையை விடுவிக்க முயன்றார். அப்போது மலையின் சிகரப்பகுதி முறிந்து சென்று பூந்துரை நாட்டில் விழுந்தது. அச்சிகரப்பகுதியே சிறிகிரி, புஷ்பகிரி, மகுடகிரி, சென்னிமலை என்று வழங்கலாயிற்று. மூலவர் சென்னிமலை ஆண்டவர் நடுநாயக மூர்த்தியாக செவ்வாய் கிரகமாக அமைந்தும் மூலவரை சுற்றி 8 கிரகங்களும் அழகிய தேவ கோஷ்டங்களின் பாங்குடன் அமைந்தும் அருள் பாலிக்கிறார்கள். வள்ளி தெய்வானை திருக்கோயில் முருகன் சன்னதிக்கு பின்புறம் படிக்கட்டுகள் வழியாக மேலே சென்றால் அமிர்தவல்லி சுந்தரவல்லியாக தனிப்பெரும் கோயிலுடன் காட்சி தருகிறார்கள். பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புன்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தியடைந்த திருத்தலம். பொய் சொன்ன நாக்கு புன்னாக்கு என போதித்து வந்ததால் புன்னாக்கு சித்தர் என்றும், நாக்கினை பின்பக்கமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் வழங்கப்படுகிறார். இவர் தவம் செய்த குகை இங்கு உள்ளது. மலைகளை சுற்றி 23 தீர்த்தங்களும் ஏராளமான மூலிகை மரங்களும் பல சித்தர்களும் அருளாளர்களும் வழிபட்டு முக்தியடைந்த திருத்தலம். தினசரி 6 கால பூஜைகள் தவறாமல் நடைபெறுகிறது. அருணகிரிநாதர் தொடங்கி படிக்காசு புலவர் வரை சென்னிமலை ஆண்டவர் புகழை பாடாதவர்கள் இல்லை. சென்னிமலையில் தயிர் புளிப்பது இல்லை, காகம் மலைக்கு மேல் பறப்பது இல்லை. இக்கோயிலுக்கு ஹைதரலி நவாப் பல நிலங்களை தானமாக வழங்கினார் என்று சிறப்பாக சொல்லப்படுகிறது. இங்கு நாளெல்லாம் முருகன் திருநாள்தான். இதை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ளவர்களுக்கு குலதெய்வமாக விளங்குபவர் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர். இவரை கேட்காமல் எதையும் அவர்கள் செய்வது இல்லை. சிரசு பூ உத்தரவு கேட்டல், புதிய வீடுகள் கட்டவும், திருமண பொருத்தம் குறித்தும், விவசாய பூமிகள் வாங்குவது, விற்பது, கிணறு வெட்டுவது, ஆழ்குழாய் கிணறு அமைப்பது என ஆரம்பித்து வியாதிக்கு மருத்துவமனை செல்லுதல் என அனைத்து விஷயங்களும் முடிவு செய்ய ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து சிரசில் பூ வைத்து உத்தரவு கேட்டு நல்ல உத்தரவு கிடைத்தபின் மன நிறைவுடன் செயல்படுவது தொன்று தொட்டு இன்று வரை நடந்து வரும் பழக்கம். சிரசு பூ உத்தரவு கிடைக்காவிட்டால் குறிப்பிட்ட செயல்களை பக்தர்கள் தவிர்ப்பதும் வழக்கமாக கொண்டுள்ளனர். மொத்தத்தில் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் தன் பக்தர்களுக்கு தாயாகி, தந்தையாகி, ஞான குருவும் ஆகி வழிகாட்டி அருள்கிறார். அவருடைய பக்தர்களும் நீயல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை என்று முழுமையாக அவரிடம் சரணடைந்து விட்டனர். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம் என்று இங்கு அரங்கேற்றிய கந்தசஷ்டி கவசம் இயற்றிய
பாலன் தேவராயன் சுவாமிகள் அதை நிறைவு செய்யும் போது மேவிய வடிவுறும் வேலவா போற்றி, தேவர்கள் சேனா பதியே போற்றி, குறமகள் மணமகள் கோவே போற்றி, திறமிகு திவ்ய தேகா போற்றி, இடும்பாயுதனே இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனையும் வேலே போற்றி, உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே, மகிழ் நடமிடுவோய் மலரடி சரணம், சரணம் சரணம் சரவண பவவோம், சரணம் சரணம் சண்முகா சரணம் என்று நாமும் வணங்கி ஆலய தரிசனம் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் அருள் கிடைக்க வேண்டுகிறோம். ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் திருவடிகளே சரணம். சென்னிமலை ஆண்டவருக்கு அரோகரா அரோகரா அரோகரா.